அரசு கொண்டு வருகின்ற கொள்கை சார்ந்த திட்டங்கள் முடிவுகள் குறித்து பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்பது மிக முக்கியமான ஒன்று. என்றால் சாமானிய மக்கள் கருத்து சொல்வதற்கான இடங்கள் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்ட வகையிலே இதை வரவேற்புக்குரியது. இந்த நினைவு சின்னம், அந்த நினைவு சின்னம் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறத கடந்து நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கடல் சுற்றுப்புற சூழல் அப்படின்னு பேசி வரும் பொழுது ஏதோ நினைவு சின்னத்துக்கு எதிரானதாக இருக்கிறது அல்லது ஆதரவாக இருக்கிறது என்று மட்டும் பார்ப்பதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நினைவு சின்னம் தேவையா அப்படின்னால் கண்டிப்பா நினைவு சின்னம் தேவை. அதாவது யாருக்கும் மாற்றம் இருக்காது. ஏன்னால் வந்து தமிழ்நாடு வந்து வரலாற்று, ஏன்னா நீங்க அரசியல் இல்லை இல்லைன்னு சொல்றீங்கன்னா அது அரசியல் நிகழ்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லை. இது வேற இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கிடையாது. இது அரசியலுக்கான ஒரு நினைவு சின்னமாக உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய போராட்ட வரலாறை சொல்லுவதற்கென்று நமக்கு தமிழ்நாடு தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்குள் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இங்க பல்வேறு திரிவான செய்திகள் எல்லாம் இங்க வந்து திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே தமிழ்நாட்டினோட உண்மையான போராட்ட வரலாறை இதுல திராவிட இயக்கம் மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த அரசியலை சொல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் குறை என்ன அப்படின்னா இது எதுவுமே பாடத்திட்டத்தில் இல்லை. இப்போ மொழிப்போருக்காக நம்ம நடத்துகின்றோம். பலர் அதில் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கான பாடத்திட்டத்தில் கிடையாது. நீதி கட்சியை குறித்தான செயல்பாடுகள் எதுவும் பாடத்திட்டத்தில் கிடையாது. நாங்கள் அடுத்த தலைமுறை இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்குரிய முயற்சிகளாக கொண்டு வரும் பட்சத்திலே வரவேற்புக்குரியதாக இருக்கும். அது அறிவுபூர்வமானதாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு திராவிட எதிர்ப்பு என்று பேசக்கூடியதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு விளக்கமான புரிதல் தேவைப்படுகிறது. இந்த இடத்துல வந்து புராணம் இருக்கிறது, இதிகாசம் இருக்கிறது என்ற வரலாறு எல்லாம் நம்ம மீது திணித்துக் கொள்ளக்கூடிய சமயத்திலே நமக்கான சின்னங்கள் வலுவாக எழுப்பப்பட வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. சரிங்களா? இப்ப இதுல சுற்றுப்புற சூழல் குறித்தான ஒரு கவலை எங்களுக்கு இருக்கு. நான் அதை ஆதரிக்கின்ற தரப்பினர் நான் வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். சுற்றுப்புற சூழலை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும் விரும்புகின்றோம். இந்த சின்னம் தேவையா என்றால் தேவை. ஆனால் கடலுக்குள் வைக்கக்கூடிய இந்த கடலுக்கு என்று சில சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்களையும் கவனத்தில் கொண்டு வருகின்றோம். எனக்கு சுற்றுப்புற சூழல் பற்றியான மாசுபாட்டு நிறுவனமே இது குறித்து பேசியிருக்க வேண்டும். அவர்கள் பேச தவறிய காரணத்தினால் இதை நான் கொண்டு வர விரும்புகின்றேன். ஏனென்றால் ஐபிசிசி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, இன்டர் கவர்மெண்டல் கிளைமேட் சேஞ்சுக்கான ரிப்போர்ட். உலகத்தினுடைய அது தனி நபர்கள் செய்யப்பட்டதல்ல, அரசுகள் சேர்ந்து எடுத்த ஒரு ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையில தெளிவாக சொல்ற விஷயம் என்ன, உலகத்திலேயே இந்திய பெருங்கடலில் தான் அதிக அளவிற்கான வெப்பநிலை மாற்றம் வந்து கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் சென்னை பாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த கடல் மட்டம் உயர்வதை தடுப்பதற்குரிய வழிமுறைகள் என்று போதிய வழிமுறைகள் இல்லை. ஒரே வழிமுறை வந்து என்னன்னா அந்த வெப்பநிலையை குறைப்பதான். அது எவ்வளவு காலம் சாத்தியமாகும் தெரியாது. தமிழ்நாடு மட்டும் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நினைவு சின்னம் உருவாக்கும் பொழுது அந்த நினைவு சின்னமும் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதையும் நீங்கள் சேர்த்து யோசிக்க வேண்டும். இப்ப நீங்க கடல் பாதிக்கப்படுகிறது, கடற்கரை பாதிக்கப்படுகிறது, நினைவு சின்னத்திற்கும் அது நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஆகவே நாம் நினைவு சின்னம் உருவாக்குவது என்பது அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்படுவது நல்லது. என்றால் நீங்க கலைஞர் அவர்களுடைய பல்வேறு என்ன சொல்றது, அவர் உருவாக்கிய பல்வேறு விஷயங்கள், அதாவது அண்ணா நூலகம் என்பது இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நூலகமாக இந்திய அளவிலேயே மிக முக்கியமான நூலகமாக இருக்கிறது. என்றால் நூலகம் என்பது அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடியது. வள்ளுவர் கோட்டம் என்பது நாம் திருக்குறளை கொண்டாடுவதற்குரிய இடமாக இருக்கிறது, வெகு மக்கள் திரளக்கூடிய இடமாக இருக்கிறது. பூம்புகார் எழுப்பப்பட்ட சின்னங்கள் என்பது அந்த நகரம் எவ்வளவு முக்கியமான, வரலாற்று தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று அவர் அதை உருவாக்கியிருக்கார். இன்றைக்கும் அதனுடைய ஆர்கிடெக்சரல் பியூட்டி என்பது முக்கியமானதாக இருக்கிறது. இப்படித்தான் அவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த வகையில் தான் திருவள்ளுவர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சற்று இருங்க, நான் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கேட்டுக்கோங்க. திருவள்ளுவர் சிலை என்பது ஏற்கனவே இருந்த கடலில் இருந்த ஒரு நிலப்பரப்பு மீதுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால திருவள்ளுவர் சிலையை இது அதோட ஒப்பிட்டெல்லாம் பேச முடியாது. திருவள்ளுவர் சிலை என்பது அந்த இடத்தில் வர வேண்டிய சிலை, அந்த இடத்தில் அதுதான் வந்திருக்க வேண்டும், வேறு வந்திருக்க கூடாது. ஆனால் இந்த அடையாளங்களை எல்லாம் வரவேற்கின்றோம். அதே போல அனைத்து தரப்பு மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்னும் விரிவாக இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும். இந்த கடலில் எழுப்பப்படுவது என்பதிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை கவனத்தில் கொண்டு வர விரும்புகின்றோம். ஆகவே இதே கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்து தரப்பு மக்களையும் இணைத்து கொண்ட ஒரு வேலை திட்டம் முன்வைக்கப்படும் என்றால் சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி. நன்றி சார்.